ஏ மீன் அடுத்த எக்ஸாம்ல என்ன பாரு அது வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தாலே போதும் ஏ கண்ணா மேம் தான் இன்னும் வரல நம்ம கிரௌண்டில் போய் விளையாடுவோமா எப்போ வருவாங்கன்னே தெரில சும்மாவே உட்காந்துருக்க ரொம்ப போர் அடிக்குது ஏ அவ கூப்பிட்றா நீ கிரவுண்டுக்கு ஓடிடாத இப்போ மேம் வந்து பார்த்து நீ கிளாஸ்ல இருந்தா வச்சுக்கோ ஏன் மறுபடியும் திட்டுவாங்க ஆல்ரெடி எக்ஸாமில் திட்டுவாங்கன்னு பத்தாது ஆனால் ஆமா திவியோ நல்லா கிரவுண்டுக்கு போல ஏ பிரீத்தி இன்னொரு தடவை போகல இந்த அவர் மட்டும் முடியட்டும் மேக்ஸிமம் அவர் முடிஞ்சிட்டாலே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எங்கேனாலும் போலாம் ஹே சுபி அதான் எக்ஸாம் முடிஞ்சது அப்புறம் அப்படியே என் பக்கத்தில் உட்காந்துருக்க வேற எங்கேயாவது போய் உட்காரலாம்ல இல்லை பிங்கி நான் எப்பவும் இந்த சைடு தானே உட்காருவேன் நீ தானே எனக்கு அப்புறம் வந்து உட்கார்ந்த நான் எப்படி உன் பக்கத்தில் சொல்கிறேன் நீ நீதான் என் பக்கத்தில் வந்து உட்காந்த ஹே என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசாத போய் உன் ஃப்ரெண்டு கிட்டே உட்காரு அவங்கெல்லாம் அந்த சைடு தானே இருக்கிறாங்க ஏன் பிங்கி என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க ஹே அழுகிற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் உட்காரு நீ எஸ் சுபி அவலாம் ஒரு ஆள் ரூபா தாள் அவகிட்ட போய் உட்காந்துருக்க வா நம்ம எவ்வளோ இந்த சைட் ஜாலியாக இருப்போம் எஸ் சுபி நீ தான் நல்லா படிக்கிற இல்லை அப்புறத்துக்கு அவகிட்ட போய் உட்காந்துருக்க உனக்கு ஆல்ரெடி சும்மாவே செம்மையா மேக்ஸ் வருது எல்லா சப்ஜெக்ட் சொல்லவோ வேணும் ஏன் அப்படிலாம் இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சதான் நான் பண்றேன் இந்த பீட்டி சான்ஸ் கிடைக்கும் டேமேஜ் தான் இதெல்லாம் சரி இருக்காது நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து காட்டணும் இந்த எக்ஸாம்ல தான் எப்படியும் மிஸ் ஆயிருச்சு ஏய் மீனா அங்க பாரு மேம் பெரிய gift தள்ளிட்டு வராங்க அட ஆமா கண்ட நம்ம கிளாஸ்ல இவ்ளோ பெரிய gift கொண்டு வராங்களா இதுக்குள்ள என்ன இருக்கும் ஒருவேளை நமக்கு எல்லாரும் dress எடுத்து வந்திருப்பாங்களோ ஒருவேளை காம்படிஷன் நடக்குதுல தேவையான things எல்லாம் இருக்குமோ ஏய் ஏய் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அவங்களே சொல்லுவாங்க அடடே இதுவரை கண்ணுக்கு முன்னாடி இருக்குதே கை கெட்ட தூரத்துல இருந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க போலியே யாருக்காருக்கும் இருக்கும் தெரியல எல்லாருக்குமே இருந்தா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த gift நமக்கு தான் மேக்ஸிமம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிங்க்குக்கு இருந்தாலும் ஓவர் ஆசை ஆகாதுப்பா ஏ சுபி அங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு நம்மளே உள்ளே போய் உட்காந்துக்கலாம் போலியே அவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் ஆமா பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நான் தான் பார்க்குறேன்ப்பா ஹே சுபி இதுக்காரத்தை அவனால் எப்பவும் பார்க்க முடியாது ஸோ இப்போவே நல்லா பார்த்துருக்கோம் இந்த கிஃப்ட்டை இவ ஒரு சுபி அதான் சொல்லிக்கிட்டே இருக்கா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் மேம் கிஃப்ட் பார்த்தது ரொம்ப ஹாப்பி தான் ஆனால் அது யாருக்குன்னு தெரியலையே மொத்தமாக எனக்கே கொடுத்தா செம்ம ஜாலியாக இருக்கும் என்ன கண்ணா மைண்ட் வாய்ஸ் நினச்சி ரொம்ப சத்தமாக பேசுகிற போலியே எனக்கே கேட்குது அச்சோ மேம் உங்களுக்கு கேட்டுருச்சா அப்போ எனக்கே கொடுத்துடலாம்ல நானே வாயை திறந்து கேட்குறேன் ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக படி அப்புறமா கிஃப்ட் வேணும் அது வேணும்னு கேளு சரியா இந்த கிஃப்ட் யாருக்கு போக போகுதுன்னா உங்கள் கிளாஸில் இருக்க ஒருத்தங்களுக்கு தான் போக போகுது என்னது படிக்கணுமா அப்போ இந்த கிஃப்ட் கண்டிப்பாக நமக்கு தான் வருமே செம்ம ஜாலி இந்த கிஃப்ட் யாருக்கு போக போதுனா அதே மேம் கை நமக்கிட்ட கிட்ட வருது நம்மளும் நல்லா தான படிக்கணும் நமக்கு இருக்குமோ என்ன கை அப்படியே நம்ம தாண்டி போயிட்டே இருக்குது மேம் கரெக்ட்டா நமக்கிட்ட வந்துட்டாங்க நம்மள தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சுபி கொஞ்சம் கீழ இறங்கி வாமா இந்த சைடு இப்போ எதுக்கு மேம் சம்பந்தமே இல்லாம சுபியை கூப்பிடுறாங்க ஏ சுபி இந்த கிஃப்ட் மேம் உனக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் எந்திரிச்சு போ அவங்களே கூப்பிடுறாங்க பாரு பெரிய நம்பவே முடியலையே கிஃப்ட் எனக்கு தானா ஏன் டவுட் நீ நல்லா படிக்கிற உனக்கு தான் இந்த கிஃப்ட் என்ன இந்த மேம் நல்லா படிக்கிறேன் நல்லா படிக்கிறானு அவளுக்கே கிஃப்ட் தராங்க அப்படி பார்த்தா ஒரு மார்க் தான நானும் கம்மியா இருக்கேன் நிறைய பேர் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துருக்கிங்க கோவமா என்ன மூஞ்சி அப்படித்தேயும் வச்சிருக்க சுபி நீ நல்லா படிக்கிற அதுக்காக மட்டும் இந்த கிஃப்ட் கொடுக்கல நானும் வந்ததிலிருந்து உன்னை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் யார்கிட்டேயே சண்டை போடாமல் எல்லாருகிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அது மட்டும் இல்லை யார் என்ன டவுட் கேட்டாலும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியும் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை காம்படிஷன் எல்லாத்தையும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்போ நானும் தான் பண்ணுறேன் எனக்கு என்ன இப்படி பண்றாங்க இப்போலாம் இந்த மாதிரி மந்த்லி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நம்ம கிளாஸ்லேருந்து ஒரு கிஃப்ட் நான் கொடுப்பேன் படித்தா மட்டும் போதாது டிசிப்ளினாக இருக்கணும் அதையும் பார்த்து தான் நான் கிஃப்ட் கொடுப்போம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகும் எனக்கு அடுத்து கிளாஸ் இருக்கு நான் போயிட்டு வரேன் தேங்க்யூ மேம்

பரவாயில்ல என்ன சுபி இங்கேயே ஓப்பன் பண்றா நம்மளா இருந்தா கண்டிப்பா வீட்டுல போய் தான் ஓபன் பண்ணிருப்போம் ஏய் உள்ள ஏதாவது டாய்ஸ் எதுவும் இருக்குமோ எதுவா தான் என்ன சுபி நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவா ஏ சுபி எங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பே இல்ல விளையாடுறதுக்கு ஏய் கண்ணா உங்களுக்கு கொடுக்காம இருப்பேன் நம்ம எல்லாமே சேர்ந்து விளையாட என்ன இருக்குன்னு தெரியல ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிடுறேன் ஏ கண்ணா இதுல பாரு சாக்லேட்ஸா இருக்குதே ஒவ்வொரு டிஃபரண்ட் டிஃபரண்ட் சாக்லேட்டா இருக்கு பாரு ஏய் மூணு டப்பா இருக்கு தனித்தனியா

ஏ மீன் அப்படியே ஃபுல்லா சாப்பிட்றத கொஞ்சம் வச்சு வை நானும் கொஞ்சம் சாப்பிடணும்ல அதுக்கு அது அது இரு உனக்கு கொடுக்கறேன் இவங்க எல்லாரே என்ன கல்யாண வீட்ல பந்தி போற மாதிரி உட்கார்ந்திருக்காங்க ஒரு சாக்லேட் கூட பார்த்தத இல்லையா இப்படி சாப்பிடுறாங்க ச்சே ஏ பிங்க்கிக்கு சாக்லேட் வேணாமா மாமா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாம் எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணாலே நிறைய சாக்லேட் இருக்கு உங்க சாக்லேட் எனக்கு தேவையே இல்ல எவ்வளவு பட்டால உங்களுக்கு இந்த திமிர் மட்டும் போகாதே நான் சாப்பிட போறேன்ப்பா ஏ பிங்க்கிங்க பாரு இந்த சாக்லேட் எவ்வளவு பாக்குறதுக்கே சமையா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா அதை விட சமையா இருக்கும் ஏ நல்ல பாருதில் பாரு காஃபி லேயர் மாதிரி ரெண்டு லேயர் கொடுத்துருக்காங்க செம்ம டேஸ்ட் உனக்கு வேணுமா வேணாமா யானும் நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிங்கே குடு நான் திவ்யா கொடுத்துட்டேன் திவ்யா பிங்கே குடு எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்களே சாப்பிடுங்க நல்லா வேணான்னு சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு கொடுக்குறீங்க சரி ஓகே வேணாம் போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்களா உனக்கு வயிறு வலிக்குள்ளே பார்க்க வச்சு சாப்பிட்டேன் அதனால தான் கொடுத்தேன் சரி சுபி நீ அடுத்து என்ன சாக்லேட் எடுக்கலாம் இது பார்க்கவே டார்க் சாக்லேட் மாதிரி இருக்கே ரொம்ப கசக்குமோ சரி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட்டை சாப்பிடுவோம் அப்புறமா அதை சாப்பிடலாம் ஏ மீனா எனக்கும் அந்த டார்க் சாக்லேட்ஸ்லாம் பிடிக்காது அந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கல அதை ஓபன் பண்ண சாப்பிடலாம் ஏய் எல்லாமே நீங்களே சாப்பிட்டா சுபு என்னப்பா பண்ணுவா பாரு ஒரு பாக்ஸே காலி பண்ண போறோம் பாரு இந்த கண்ணா நல்லா மாதிரி நடிக்குதுல உங்களுக்கு சாக்லேட் வேணாமா அப்போ ஏ அதெல்லாம் பரவாயில்லை நீங்க நல்லா சாப்பிடுங்க மீதி ஏதாவது இருந்தா எனக்கு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் இந்த சுபிக்கு எவ்வளோ பெரிய மனசு எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குறாளே ஒன்றும் பரவாயில்ல இந்த மூணு பாக்ஸ் இருக்குல்ல ஒன்று நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் மற்ற ரெண்டு மணி வீட்டுக்கு கொண்டு போ ஓகேவா இந்த ஹார்ட் சாக்லேட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுப்பா இப்போ தான் இந்த மாதிரி சாக்லேட் தான் சாப்பிட்றேன் இனி ரெண்டு பாக்ஸ் இருக்குது வீட்டில் வச்சு வச்சு சாப்பிட்ற போதும் போதுங்கிற அளவுக்கு சரியா ஏ ரெண்டு பாக்ஸ்னால் எனக்கு ஒரு ஆளுக்கு எதுக்கு நானும் அம்மாவும் தானே ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஒரு பாக்ஸை ஷேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஓகேவா ஆனால் இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்போ நான் ஹார்ட் சாக்லேட் தான் எனக்கு அது லைட்டாக அந்த டைரி மில்க் ஃபீல் ஏக்கு அண்ணா நீ சொன்ன மாதிரி இந்த மீனை சாக்லேட் பைத்தியமா இருப்போம் போலையே இந்த சுபிரா சாக்லேட்க்கு இப்படி பார்க்குறேன்னு நினச்சா இந்த மீனை அதைவிட மோசமாக இருக்காளே